நம்மளுடைய கடந்த பதிவுல உங்களுடைய ஃபிஷ் ஃபார்மிங் பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களுடைய நாட்டுக்கோழி பண்ணையில் இருக்கோம். ஸோ எப்படி இது பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்தது, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இது வந்து நம்ம பண்ணு சொல்றத விட நம்ம அண்ணா பண்ண, நான் வீடியோஸ்ல எல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். அண்ணாங்க தான் இது வந்து வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70-80 சேவல் இருக்கும். கோழிகளும் பாத்தீங்கன்னா மெயினா வந்து எப்படின்னா லைனேஜ் கோழிகளை வச்சு பிரீட் பண்ணி எடுக்கிறாங்க. சேவல்கள் வந்து கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க. கரெக்டா அவங்க பிரீட் பண்ணி வேற நம்ம அவங்களோட லைனேஜ் கோழிகளை வந்து பிரீட் பண்ணி எடுத்து வேற இடத்துல விட்டு சேவல்களை கொண்டு வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க. அது போக இவங்க கிட்டே இங்க கோழிகள் இருக்கு. இது 1 ஏக்கர் இடம்னால கோழிகள் இங்க கம்மியா இருக்கு. மற்ற இடத்துல எல்லாம் விட்டுங்க. இது வந்து சேவல் ஸ்டாக் பண்ற இடம் அந்த மாதிரி வச்சுக்கோ. ஆனா இங்கேயுமே பிரீட் பண்ற இடமெல்லாம் இருக்காங்க. நான் அது உங்களுக்கு காம்பா போக போக நம்ம எப்படி அதை பிரீட் பண்ற செட்டப் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு பாக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வளர்க்குறவங்க வந்து குஞ்சுல இருந்தா ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 100 குஞ்சு, 150 குஞ்சு, 200 குஞ்சு அந்த மாதிரி வந்து வாங்கிறாங்க. அப்படி இல்ல, நான் பெரிய கோழி வளர்த்துறோம்னாலுமே ஒரு 50,000-60,000 இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு 30-40 கோழி வந்து ஒன்னா வாங்கி விட்டுறாங்க. இது வந்து நமக்கு தப்புங்க. நம்ம எப்பவுமே சொல்றது அதான், நாலேஜ் வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னா அதை பத்தி நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து பண்ணைக்குள்ள வரணும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அந்த ஊரு இந்த ஆர்வம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, ஆர்வத்துல இருந்து வந்து வந்துதான் கிட்டத்தட்ட அவங்க என்ன விட பெரிய பசங்க அப்படிங்கும் போது அவங்க இப்பதான் அவங்களால இது பண்ண முடியுது. சோ நம்ம எடுத்தோடனே வந்து அப்படி பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம். அவங்க எவ்வளவோ ஃபேஸ் பண்ணி எவ்வளவோ இது ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இவ்வளவு இடத்துக்கு வந்திருப்பாங்க. நான் சொல்றேன், நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோழி பண்ணையில ஃபெயிலியர் ஆகிற காரணமே என்னன்னா நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நோய் அப்படியே சடனா வரும். வந்தா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பண்ணை அழிஞ்சிடும். 100 கோழி சொல்றேன்னா 100 சேவல், 100 கோழி இருக்குதுன்னா அந்த 100 கோழி 100 சேவல செத்து போயிருங்க. அந்த ஒரு கோழிக்கு வந்தா, ஏன்னா அதோட தீவனத்தை ஒரே இடத்துல எல்லாம் சுத்தி மேயுதுங்க. வெள்ளக்கிழச்சல் வந்து நாட்டு மருந்து வச்சே வெள்ளக்கிழச்சல ரெடி பண்ணும், ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்துலயே ரிசல்ட் இருக்கு. பட் ஊசி போடுறதுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து அந்த 3 மாசத்துக்கு ஒரு டைம் ஆட்டுபியோ ஆடிக்கோ ஆடிவிக்கவோ போட்டா அந்த வெள்ளக்கிழச்சல் வந்து வராமையே தடுத்துடலாம். அப்படிங்கும் போது நம்ம நாட்டுக்கோழி இதுல வந்து நம்ம என்ன சொல்லலாம், சக்சஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு பண்ணை முறையில் பண்ணும்போது ஒரு 60,000-70,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இப்படி ஒரு ஆபத்தான ஒரு இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம்னு பண்ணி விட்டுட்டோம்னா திடீர்னு ஒரே ஒரு நோய் வந்துட்டா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், எல்லாமே இழக்கிற மாதிரி இருக்கும். அதனால 3 மாசத்துக்கு ஒரு டைம் ஊசி போடுறது ஒரு நல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலையில போட்டுதான் ஆகணும். அப்புறம் இங்க நாட்டுக்கோழி பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா பாதுகாப்பு வந்து ஒரு மெயினான விஷயங்க. நம்ம நாட்டுக்கோழி பொறுத்த அளவுக்கு ஏன்னா வந்து இதுக்கு பாதிப்புங்கிறது நிறைய விதத்துல இருந்து வரும். என்னன்னா வந்து கீரி, நாய், பாம்பு, அப்புறம் இந்த குஞ்சுகளுக்கு கழுகு, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பாதிப்பு இருந்துட்டே இருக்கும். மெயினா பூனை இதெல்லாம் மிஸ் பண்ணேன். ஸோ அப்படின்றக்குமா நம்ம என்ன பண்ணோம்னா இவங்க சுத்தி வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க. அந்த 1 ஏக்கர் 1.5 ஏக்கர்னா அந்த 1.5 ஏக்கர் சுத்தி வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு தேவையான கூண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது சேஃபா எப்படி அதை வச்சுக்கணுமோ அது வந்து பத்திரமா வச்சிருக்காங்க. நம்ம எப்பவுமே வந்து இந்த மாதிரி கம்பி வேலி போட்டு கோழிகள் வளர்த்துறது தான் வந்து இந்த பண்ணை முறையில பண்றது வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து நம்ம வெளியே அவுத்துட்டு நம்ம வளர்த்தனம்னா வச்சுக்கோங்க, நம்ம ஒரு சேவல் இறந்தாலும் நம்ம அது ஒரு லாபத்திலேயோ நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்லயோ அது அடி விலகு. கோழியா இருந்தாலும் அது ஒரு நம்மளுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டியான கோழியா இருந்தாலும் அதுல நாய் பிடிச்சாலும் பூனை பிடிச்சாலும் நம்மளுக்கு அது பெரிய இதாகும். ஸோ நம்ம எப்பவுமே வந்து நம்ம அந்த பாதுகாப்புக்கு வந்து அதுக்கு 100-200% கொடுத்துருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம. கண்டிப்பா, அதனால பாதுகாப்பு வந்து நாட்டுக்கோழியில வந்து ரொம்ப மெயின். ஏன்னா கூண்டு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சுத்தி கம்பி வேலி போட்டுருக்காங்க. இது பாத்துக்கோங்க. இப்ப உங்களோட ஏரியால எல்லாம் வந்து கிலோ என்ன ரேட்னு போயிட்டு இருக்குங்க? ப்ரோ, இவங்க கிட்ட வந்து கிலோ வந்து கொடுக்கறது இல்லைங்க. சேவல் வந்து நம்ம குவாலிட்டி பொறுத்து பீஸ் கணக்குல வந்து அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நான் கிலோ கணக்குல சொல்றேன், இங்க வந்து 450 ரூபாங்கிற ரேஞ்சில் நம்ம கிலோ வந்து இங்க போயிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து கிலோ கணக்குல கொடுக்கறதுல நம்ம வீட்டில் இருக்கிறத போடும்போது நான் சொல்றேன், நான் இந்த ஏரியாவில் வந்து கிலோ 450 ரூபா பெருவிடை நாடு கோழியாக தான் எடுத்துக்கிறாங்க. 450 ரூபாய்க்கு நம்மளுடைய அடுத்த பதிவில் உங்களுடைய கோழிகளை பத்தி இன்னும் தெளிவா பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம்.